வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எல்லோரையும் வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுடைய முயற்சிக்கு பெரிய நன்றிகள். இந்த குரூப்லேருந்து நான் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து விஷயம் கற்றுக்கிட்டது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. அதாவது இப்போ நம்ம காலேஜ்லாம் பார்த்துருப்போம், சம்பளம் வாங்குவாங்க, மீன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க, பட் அவன் படித்தானா படிக்கலையா அதை பற்றி எந்த வித கவலையும் இல்லாமல் ஃபீஸை மட்டும் வாங்கி கள்ளப்பட்டியில் போட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஃபீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்றது காரணத்துக்காக எங்களை எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு போகணும், எங்கள் எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க சார். அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்யூ. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த விஷயத்தை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட இந்த விஷயம் மூலமாக கற்றுக்கிட்டேன் சார். செகண்ட் வந்துட்டு பங்க்சுவாலிட்டி. இப்போ வந்துட்டு நம்ம குரூப் நீங்கள் சொல்கிற மாதிரி 9:00 ஸ்டார்ட் ஆகி 11:00 க்ளோஸ் ஆகும்னா அந்த டைமிங் தான், 9:00 ஸ்டார்ட் ஆகி 11:00 க்ளோஸ் ஆகி மற்றபடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இந்த பங்க்சுவலாக எப்படி இருக்கிறது அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். தேர்ட் திங் வந்துட்டு ஒரு தனியாக வந்து இது வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஒரு குரூப்பில் வந்துட்டு இவ்வளோ பேர் மத்தியில் இந்த ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐடியாலஜிஸ் எனக்கு கிடச்சிச்சு சார். நான் என்னுடைய ஐடியாலஜி மட்டும் வச்சுட்டு போயிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லாரும் அவங்களுடைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க, சஜஷன் கொடுத்தாங்க, அது எல்லாமே ரொம்ப யூஸ் ஆச்சு. நம்மளுடைய ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆச்சு சார். அடுத்த விஷயம் வந்துட்டு பிஸியாக வச்சுக்கிறது. அதாவது இப்போ கூட நான் வந்து மார்னிங் 9 to 6 வேலை பார்த்துட்ருக்கேன் வீட்டில். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள நேரத்தை வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா குரூப்புக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது, அதுக்குண்டான விஷயங்கள் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸாக வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த குரூப் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு சார். அப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு வந்துட்டு அந்த நீங்கள் என்ன மோட்டிவாக ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தோட ஒரு வெறியோட ஓடிட்டுருக்கேன் சார். ஸோ ரொம்ப நன்றிகள். கண்டிப்பாக வந்து உங்களை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு நம்புகிறேன் சார். தேங்க்யூ.